ஹாய் ஹலோ வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சம்திங் ஸ்பெஷல் வித் மீ ஆர் ஜே பிர்தாஸ் எக்ஸாம் நாள்ல கொஷின்ஸ்கான ஆன்சர் வருதோ இல்லையோ ஏதேதோ சிந்தனைகள் எப்பவுமே கண்டினியூஸா நம்ம மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏன் தூங்கும் கூட கனவா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்போம் சடனா இந்த தாட்ஸோட வேகத்தை விட வேகமா அதோட சத்தத்தை விட இன்னும் சத்தமா இதோட எண்ணிக்கை விட இன்னும் அதிகமாக நான் இவ்வளவு நேரம் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கறதையும் மறந்து ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த வாசனை சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் மாறாத அதே வாசனை மண் வாசனை தன்னுடைய என்றென்றும் பார்ட்னரான மழையோட ஜன்னல் வெளியே ஹாய் காமிச்சது மழைங்கிறது ஒரு நேச்சுரலான விஷயங்க ஆனா அவர் வந்தா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற குணம் அவருக்கு இருக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் மேக்ஸ் பீரியட்ல பெய்கிற மழைக்கும் பிடி பீரியடுக்கு முன்னாடி பெய்கிற மழைக்கும் வேறுபாடு இல்லை ஆனால் அது கொடுக்குற இம்பாக்டு அதாவது தாக்கம் விளைவு இப்படி இருவனாலும் சொல்லலாம் அது கண்டிப்பாக தான் அதே தான் இன்னைக்கு சம்திங் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுவோம் நம்ம சொல் செயல் இதுவும் மழை போல ஒரு பொதுவான விஷயம்தான் ஆனால் அது எந்த நேரத்தில் ஒருத்தருக்கு கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி இம்பாக்ட் அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வலிமை அதுக்கு இருக்கு காத்தடிச்சு அருவியில விழுந்த இலையால என்ன பயன்னு நாம நினைக்கலாம் ஆனா அதே அருவியில மாட்டிக்கிட்ட கட்டெரும்புக்கு அந்த இலைதான் படகு அது போல ஒருத்தருக்கு இம்பேக்ட் ஏற்படுத்த அவங்களுக்கு கார் வீடு எல்லாம் வேண்டாம் சரியான சமயத்துல அவங்க மனசு விட்டு போகும்போது யாரும் புரிஞ்சுக்கலேன்னு நினைக்கும் போது கூட இருந்து கைப்பிடிச்சு கண்ணை பார்த்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் தெரியுமா ஓ இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங்ல இருக்கோம்ல இதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னா கையில் ஃபோன் இருக்கா சூப்பர் அது போதும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மெசேஜ் ஐயோ வேண்டாம் வேண்டாம் டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் எமோஜி பார்த்து பார்த்து பழகிருப்போம் ஒரு சேஞ்சுக்கு ஃபோனில் கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களான்னு கேட்டாலே போதும் இந்த நேரத்தில் நம்ம பத்தி யோசிச்சு நமக்காக ஒருத்தர் கால் பண்றாங்கன்னு அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க இப்படி ஒருத்தருக்கு ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தி பேசணும்னு எந்த விஷயம் எனக்குள்ள ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு தெரியுமா சரியான தூக்கம் இல்லாம சரியா சாப்பிட முடியாம நம்ம குடும்பத்தோட வீட்லேயே இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் உழைக்கிற வேண்டாம் உழைப்பில்ல சேவைன்னு சொல்லலாம் இப்படி சேவை செய்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் பாராமெடிக்கல்ஸ் துப்புரவு தொழிலாளர்கள் காவலர்களுக்குன்னு அவங்களுடைய சேவைக்கு சமனா எதுவும் செய்ய முடியலைனாலும் நம்ம அவங்களுக்கு அள்ளி கொடுக்கற மதிப்பு மரியாதை அன்பு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்து அவங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும்னு நம்புறேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எல்லாமுமே ஸ்பெஷல் தான் எக்ஸாம்பிளுக்கு உங்களே எடுத்துக்கோங்க நீங்க எவ்வளவு விஷயங்களை பார்த்து வந்திருக்கிறீங்க கஷ்டம் தோல்வி வெற்றி சந்தோஷம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயங்களும் தாண்டி இப்போ என்னென்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே இவ்வளவு போல்டா அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்களே ஸ்பெஷல் தானே யூ ஆர் ஸ்பெஷல் நீங்க ஸ்பெஷல்னு இன்னொருத்தர் சொல்லும்போது எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்களோ அதே ஃபீலிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க ரைட்டா இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஸோ மீண்டும் சம்திங் ஸ்பெஷலோட உங்களோட பேச வரேன் அதுவரை டாடா டிக்கர் பாய் This is me, Ajay Fiddhas.